வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் டாபிக், நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக ஆளுநர் ரவி அவர்களை நேத்து வந்து சந்திச்சிருந்தாரு. 30 நிமிடம் ஆளுநர் மாளிகையில வந்து அந்த சந்திப்பு வந்து நடந்துச்சு, ராஜ்பவன்ல அந்த சந்திப்பு நடந்துச்சு. அந்த சந்திப்பு முடித்த பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த சந்திப்புல அரசியல் வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்ப பத்திரிகையாளர்கள் வந்து என்ன அரசியல் பேசுனீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதை வந்து உங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாரு. அதன் பிறகு மீடியாக்கள் நைட் 8 மணிக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய விவாதங்கள் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபியில் வந்து சேர போறாரு, இல்ல பிஜேபியுடைய தலைவராக, தமிழக தலைவராக ரஜினிகாந்த் அவர்களை கட்சி மேலிடம் வந்து ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக வந்து 2 அணியாக இருக்கு பாத்தீங்களா, அது தொடர்பாக பேசுறதுக்காக தான் கவர்னர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இனி அரசியல்ல வந்து நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நேத்து பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே கிளியரா வந்து சொல்லியிருக்காரு. நான் இதை மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பா வந்து பாக்குறேன். ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப பொதுவான ஒரு நபராக வந்து இருக்காரு. இப்ப தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்து செஸ் ஒலிம்பியாட் போட்டி இருக்கு பாத்தீங்களா, இது தொடர்பாக அந்த ட்ரெய்லரை வந்து நீங்க வந்து வெளியிடணும் அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி இருக்குல்ல, அதனுடைய சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் அவர்களை தமிழக அரசாங்கம் வந்து கூப்பிட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப திமுக சார்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுலயும் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறாரு. பிஜேபி சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, மத்திய அரசாங்கம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுலயும் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறாரு. சோ எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு. ஆனா நேத்து நடந்த ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, அரசியல் பேசுறாரு, அரசியல் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. இப்ப டீ கடையில வந்து எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அரசியல் பேசும்போது எது மாதிரி வந்து பேசப்படும் அப்படின்னா, என்ன நடந்துக்கிருக்கு, நாட்டு நடப்பு வந்து எப்படி வந்து போய்க்கிருக்கு, இந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பொதுவா எல்லாரும் வந்து பேசுவாங்க. அதே போன்ற ஒரு பொதுவான ஒரு பேச்சு வந்து இருந்திருக்கலாம். இதன் காரணமாக அவர் அங்கேதான் சேர போறாரு, இங்கேதான் சேர போறாரு அப்படிங்கறதெல்லாம் மீடியாக்கள் அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கறது தான் நான் வந்து பாக்குறேன். இதை விட பெரிய காமெடி என்ன அப்படின்னா, சில பேர் சோசியல் மீடியாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மீது பாஜகவுடைய மேலிடம் கோபத்தில் இருக்காங்க, அதனால அண்ணாமலை அவர்களை பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு அந்த பொறுப்புக்கு ரஜினிகாந்த் அவர்களை போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கட்சி தலைவராக மற்ற எல்லாத்தை விட மிக கடுமையாக உழைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண் கூட வந்து பார்க்க முடியுது. அது அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், அவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க இதை வந்து சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்களுடைய இந்த செயல்பாடு, ஒரு கட்சியுடைய தலைவராக, மாநில தலைவராக கட்சியை வளர்ப்பதற்கு அவர் என்ன மெனக்கேடு பண்றாரு அப்படிங்கறத கண்டிப்பா அவங்க வந்து ஒத்துக்குவாங்க. அதனால கட்சியுடைய பிஜேபியுடைய மேலிடம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை மிகவும் விரும்புறாங்க அப்படிங்கறத தான் நான் வந்து பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கக்கூடிய கோபத்தினால ரஜினிகாந்த் அவர்களை உள்ள போடுறாங்க அப்படிங்கிறது மிக சரியான ஒரு கதை அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல வந்து பார்த்துக்கலாம். இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக எடுத்த முடிவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். என்ன முடிவு நாட்டுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், பிரதமருடைய புகைப்படங்கள் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, செஸ் ஒலிம்பியாட் போட்டியுடைய நிறைவு விழா வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் இன்னைக்கு வந்து நடக்க போகுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சீஃப் கெஸ்டாக வந்து கலந்துக்கிறாரு. அதற்கு விளம்பரங்கள் வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு. எல்லா பேப்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர், அதில் விளம்பரம் வந்து வெளிவந்திருக்கு. அந்த விளம்பரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய புகைப்படம், பிரதமர் மோடி அவர்களுடைய புகைப்படம், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் வந்து இருக்கு. நீதிமன்றத்துடைய டைரக்ஷனுக்கு பிறகு தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு வந்து நாளிதழ்கள் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் விளம்பரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். இது திமுக எடுத்த முடிவு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் அதிரடி வியூகம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக். மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் வந்து முக்கியமான சில காய் நகரத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப சீனா தைவான் இடையே போர் பதட்டம் வந்து நிலவிக்கு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல சீனாவுடைய
உலக கப்பலாக இருக்கக்கூடிய அந்த கப்பலுடைய பேர் வந்து யுவான் வாங், அதுதான் அந்த கப்பலுடைய பேர். அது ஆகஸ்ட் 11ஆம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய ஹம்மன் தோட்டா துறைமுகத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்துச்சு. அங்கே வரப்போகுது, ஒரு வாரம் வந்து ஸ்ரீலங்கால இருக்க போகுது சீனாவுடைய உளவு கப்பல் அப்படிங்கிறது. நம்ம வந்து தொடர்ந்து இந்த செய்தியை வந்து பார்த்துக்கிருக்கோம். இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இலங்கை வந்து மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்தாங்களே, அப்போ இந்தியா வந்து முதல் ஆளாக மிக முக்கியமான உதவிகளை இலங்கைக்கு வந்து செஞ்சாங்க. அதனுடைய பலனாக ஒரு சூப்பரான ஒரு முடிவை இலங்கை வந்து எடுத்தாங்க. இலங்கை வந்து சீனா கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய உளவு கப்பல் வந்து இங்கே இலங்கை வரதை தற்காலிகமாக நீங்கள் வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, ஆகஸ்ட் 11 இருந்து ஆகஸ்ட் 17 தான் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே, 75வது சுதந்திர தினத்துடைய அந்த செலிப்ரேஷன் மிக சூப்பராக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் சீனாவுடைய உளவு கப்பல் இந்தியாவுக்கு பக்கத்தில் வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதன் காரணமாக தான் இந்திய அரசாங்கம் வந்து இலங்கை கிட்ட வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசாங்கம் சீனா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களுடைய கப்பல் வரதை நீங்க வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு காய் நகர்த்தல. இலங்கையுடைய அறிவுறுத்தலை மீறி ஒருவேளை வந்து அந்த உளவு கப்பல் ஒரு சேட்டைகள் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னா, அதை சமாளிக்கிறதுக்கும் இந்தியா வந்து காய் நகரத்தில் கச்சிதமாக வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ராணுவ கப்பல், அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா சார்லஸ் ட்ரூ டெக் அப்படிங்கிற கப்பல், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சமீபத்தில் வந்த தகவல். ஒருவேளை சீனாவுடைய கப்பல் வந்து ஏதாவது சேட்டைகள் பண்ணாங்க அப்படின்னா, அதை முறியடிப்பதற்கு அமெரிக்காவுடைய கப்பலும் நம்ம பக்கத்தில் களமிறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது சிக்ஸர். மூணாவது சிக்ஸர் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எந்த ஒரு விஷயத்தையும் கொள்முதல் பண்ணக்கூடாது, அதாவது ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, கச்சா எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அதை தள்ளுபடி விலையில் நம்ம வந்து வாங்கிக்கிருக்கோம், நிலக்கரியையும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிருக்கோம், அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து பர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் என்னத்தை பர்மிஷன் தரது அப்படின்னு இந்தியா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா. இப்போ அடுத்த சிக்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது சிக்ஸர் என்ன அப்படின்னா, ரஷ்யா கூட டுப்ளோ TU-160 ரக பாமர் விமானங்கள் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கு இந்தியா வந்து ஒப்பந்தம் வந்து போட போறாங்க. இந்தியா ரஷ்யா இடையே கூடிய விரைவாக அந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆக போகுது. ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா மூலமாக உங்களுடைய உளவு கப்பல், சீனாவுடைய உளவு கப்பல் இப்ப வருவதை நீங்க ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை வந்து கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் சீனாவுடைய உளவு கப்பல் வந்து சேட்டைகள் பண்ணுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்காக அமெரிக்காவோட பேசி அமெரிக்காவுடைய ராணுவ கப்பலும் வர வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா கூட, அதே அமெரிக்கா பொருளாதார தடை போட்ட ரஷ்யா கூட இந்தியா வந்து ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மூன்று வெவ்வேறு சிக்ஸர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. மிக முக்கியமான வாழ்த்துக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.